இப்போ ரீசெண்டா வந்து பார்த்தோம்னா பட்டியலினத்தை சேர்ந்த மக்கள் கோவிலுக்குள்ளே போக கூடாது அப்படின்ற மாதிரியான சர்ச்சைகள் நிறைய எழுந்துட்டு இருக்கு அவங்க அதையும் மீறி மாவட்ட ஆட்சியருடைய உத்தரவின் பேரில் அவங்களுடைய அனுமதியோட கோவிலுக்குள்ள போயிட்டு இருக்காங்க மாவட்ட ஆட்சியருடைய ரோல் இந்த இடத்துல எந்த அளவுக்கு முக்கியமானதா இருக்கு அவருடைய துணை இருந்தாதான் இவங்க கோவிலுக்குள்ள போக முடியுமா நீங்க வந்து இது மாவட்ட ஆட்சியர் விருப்பப்பட்டுலாம் போட்டியெல்லாம் வந்து நடந்தல சில கலெக்டர்ஸ் வந்து நல்லா இருக்கலாம் நல்லா கலெக்டரா இருந்தாலும் அவங்களால பண்ண முடியும் உதாரணத்துக்கு சொல்றேன் நேற்று வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா அறுபது ஆண்டு கால போராட்டம் இங்கே வந்து கோயில் நுழைவு போராட்டம் நடந்திருக்கு இது தீக்கியதருடைய தலைப்பு செய்தி அது இந்த அறுபது ஆண்டு கால பிரச்சனை முடிவுக்கு வந்ததுன்னா அறுபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயிலில் என்னன்னா எல்லாருமே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அனைத்து பகுதி மக்களும் கடவுளை வந்து வழிபட்டது ஆனால் தடுக்கப்படுகிறது ஒரு கட்டத்தில் இதை வந்து என்னென்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தீண்டாமை ஒழிப்பு முன்னியும் வந்து ஒரு கல ஆய்வில் பிரச்சனையை வந்து க கொண்டு வந்து மனு கொடுக்குறாங்க பத்து வருஷமாக மனு கொடுக்குது ஆர்ப்பாட்டம் நடத்துது கூட்டம் நடத்தி எதுவுமே முடியாதுன்ற இடத்துல தான் கோயில் நுழைவு போராட்டத்துக்கு போகிறாங்க அப்போது மாவட்ட ஆட்சியர் வந்து உடன் வருகிறார் அப்போது இந்த அரசு அமைப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னன்னா திட்டமிட்டு இந்த சாதிய கட்டமைப்பை காப்பாற்றி வருகிறது இந்த சமூக அமைப்பு சாதியையை வந்து காப்பாற்றுது ஏன்னா இங்கே சுரண்டுவதற்கும் ஒடுக்குவதற்கும் இந்த சாதிய கட்டமைப்பு இந்திய அதிகாரம் வர்க்கிறதுக்கு தேவைப்படுகிறது உதாரணத்துக்கு இப்போ அதானி இருக்காரு நீங்கள் வந்து அம்பானி இருக்கிறார் அதானி அம்பானி உள்ளிட்ட பத்தே பத்து பெருமுதலாளிகளிடம் இந்தியாவினுடைய ஐம்பத்தாறு சதவீதமான சொத்து இருக்கின்றது பத்து பெருமுதலாளி யார் பார்த்தீங்கன்னா பார்ப்பன பனியா சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்போது இந்த பார்ப்பனம் பனியா சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இந்தியாவுடைய ஒட்டு மொத்த வளத்தில் ஐம்பத்தாறு சதவீதத்தை வைத்திருக்கும் போது அவர்கள் இந்த சாதியை ஒடுக்கும் முறையை நிலைநிறுத்துவார்கள் நிலைநிறுத்த மாட்டார்களா அதான் அவங்க தேவையாக இருக்கும் ஸோ அதற்கேற்ற கட்டமைப்பு இந்தியாவில் இருக்கிறது இந்த சாதிய கட்டமைப்பை புரிந்து கொண்டு அதற்கு எதிராக தான் நம்ம செயலாற்ற வேண்டும் என்று தான் நம்முடைய போராளிகள் நமக்கு வந்து வழிகாட்டியிருக்கிறார்கள் டாக்டர் அம்பேத்கார் பேசியிருக்கிறார் பெரியார் பேசியிருக்கார் சிங்காராவில் பேசியிருக்கார் ஜோதிபாபோல பேசியிருக்கார் இன்னும் ஏராளமான சமூக திருத்த போராளிகள் புரட்சியாளர்கள் இந்த இந்திய சமூகத்தினுடைய சாதிய கட்டமைப்பை கோரமுகத்தை உரித்து காண்பித்து அதனுடைய நயவஞ்சக போக்கை நமக்கு வந்து வெளிப்படுத்திருக்காது எனவே இது வந்து இந்த பிரச்சனை இது ஒட்டுமொத்தமானது சாதிய கட்ட அமைப்போடு புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்